இந்த வீடியோவை வழங்குபவர் Dream Alliance. வரம் பார்க்கும் புதிய அலையன்ஸ் dreamalliance.com. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பிரஸ் செய்தால் எங்கள் சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். வரம் பார்க்கும் புதிய அலையன்ஸ் dreamalliance.com. dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம். இப்போ அந்த நீங்கள் வைதிக மரபு நம்ம இப்போ பேசிட்டு வந்ததுனால அந்த காலத்தில் வள்ளலாரை அந்த வைதிக முறையில் நின்று எதிர்த்தாங்க. நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அந்த எதிர்ப்புகளை வள்ளலாரை எப்படி கையாண்டார் நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய எதிர்ப்பு கொண்டுச்சு, கொஞ்சம் நஞ்சு எதிர்ப்பு இல்லை. கூட இருந்தவர்களே, இவர் வந்து இந்த மாதிரி சாதி மதத்தை கண்டித்து பேசுகின்ற பொழுது நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சார். ஏனென்றால் இந்த சனாதனம் என்று சொல்லக்கூடியது, இந்த சனாதனம் என்பது இந்த பழைய முறைகள், சாதி வேறுபாடுகள் இன்னும் இருக்கின்றன என்பதே அவர்கள் வந்து அதுதான் அந்த 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 கட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அதை தாண்டி அது பின்னாடி சாதி இல்லை, எல்லா சாதியும் ஒன்றுன்னு சொல்கிறார் ராமலிங்கம் பிள்ளை என்பதை ஏற்றுக்கொள்ள யாரை விரும்பவில்லை. அவரோடு பழகிய பொன்னேரி சுந்தரம் பிள்ளை உட்பட தொழூர் வேலாயுத முதலியார், இருக்கம் ரத்தனமையார், எவ்வளோ பேர் அவர் கூட இருந்தாங்க, சீடர்களாக இருந்தாங்க. ஏன் சாதி இல்லை சமயம் இல்லைன்றாரு? சாதி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சாதி வேறுபாடு இருக்க முடியும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது உண்டு, அதை மறுக்க முடியாது என்பது அவர்களுடைய ஒரு எண்ணமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்போ சமுதாயத்தில் வந்து இது சாதி இல்லை என்று சொன்னவர்கள் எப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டவர்கள் அந்த காலத்தில் எதிர்க்கப்படாது. அது இவர் காலத்தில் இல்லை, புத்தருடைய காலத்திலிருந்து. புத்தரை வந்து எவ்வளோ பேர் எதிர்த்தாங்க? ஏன்னா ஒரு சனாதன எதிர்ப்பாளி, உலகத்தில் தோன்றிய எனக்கு தெரிஞ்ச முதல் ஒரு சனாதன எதிர்ப்பாளி, பழமை எதிர்ப்பாளியாருன்னு கேட்டால் புத்தர். அவர் மூஞ்சிலே காய் துப்பியிருக்காங்க, கொலை கூட செய்ய போயிருக்காங்க. கடைசியிலே அவர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. பன்றிக்கறியை வச்சு யாரோ கொலை சாப்பிட்டாரு, பன்றிக்கறி சாப்பிட்டாரு, இறந்துட்டாங்க. இயேசு சிலையில் இருந்தார்கள், நபிகளை கல்லால் அடித்தார்கள், மகாத்மா காந்தியை துப்பாக்கியால் சுட்டார்கள். அந்த வகையிலே வள்ளலாரும் மாதிரி சில சீர்திருத்த சிந்தனைகளை சொல்ல வருகின்ற போது கடவுள் இப்படி தான் இருக்கிறார் என்று உண்மையை சொல்லுவது, உண்மையை சொல்லுவதற்கு மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஓஷோ வரை இதுதான் நடந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது பல எதிர்ப்புகளை சம்பாதித்தார், ஆனால் அவரை பற்றி அது கவலைப்படவே இல்லை. நான் சொல்ல வந்ததெல்லாம் உண்மை, உண்மை சத்தியம் சொல்கின்றேன், நான் பொய் சொல்லவில்லை. சத்தியம் 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 ஜெகத்துள்ளீரே என்று அடித்து அடித்து சொன்னார். நான் சொல்கிறது தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அவருக்காக அதை மாற்றிக்கொள்ளவில்லை. என்னுடைய பிரசங்கம், என்னுடைய உரையை, என்னுடைய இதை கேளுங்கள். அதுதான் நினைத்து நிற்கின்றார். இன்றைக்கி வள்ளலாரை உலகம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன அந்த மார்க்கம் வந்தால் தான் உலகம் அமைதி பூங்காக இருக்கும். அகில உலக சகோதரத்துவம், ஆண்மனைய ஒருமைப்பாடு, இரண்டும் அவருடைய இரண்டு கண்கள். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சகோதரத்தோடு ஆண்மனைய ஒருமைப்பாடு, ஆன்மாவால் எல்லோரும் ஒன்று. உங்களுக்கு எனக்கு எந்த பாகுபாடு கிடையாது. அவன் நியூசிலாந்தில் பிறந்தாலும், ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும், அமெரிக்காவில் பிறந்தாலும், எங்கே இருந்தாலும், எவனாக இருந்தாலும் மனுஷன், அவனுக்கு ஆன்மா, உங்களுக்கு ஆன்மா, ஆன்மாவால் எல்லாரும் ஒன்று அப்படின்ற அந்த ஒற்றுமையை காட்டியவர் வள்ளலார். அப்போ வந்து அந்த எதிர்ப்பு வரதானே செய்யும். இப்போ நீங்கள் நிறைய, இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இடையில பேசிகிட்டு இருக்கப்பயே ரெண்டு வரிக்கும் ரெண்டு பாடல் சொல்லிட்டீங்க டாக்டர். உங்கள் மனம் கவர்ந்த திருவருட் பாடல் என்ன டாக்டர்? திருவருட்பாடுனா அது ஏற்பட்டது இருக்குங்க. 5818 பாடலில் ஒரு 500-600 பாடல் எனக்கு மனப்பாடமாக தெரியும். அது ஏதாச்சும் ஒன்று கேட்குறீங்களா? அது அதாவது இந்த திருவாசகத்தை பற்றி வள்ளலார் வந்து நிறைய பாடல்கள், ஒரு 10 பாடல்கள் பண்ணியிருக்காரு. மாணிக்க வாசகருடைய திருவாசகம் வந்து இவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் அதில் வந்து ஒரு சொல்வார், வாட்டமிலா மாணிக்க வாசக, நீ வாசகத்தை கேட்டபோது அங்கிருந்த கீழாதி பறவைகளும் வெட்டவரும், பொல்லாத விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறைமையில் இங்கு நான் இன்படைதல் வியப்பல்லவேன்னு ஒரு பாடல் செய்தார். என்ன அதை பாடிச்சு பாடிச்சு திரும்பி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். வாட்டமில்லா மாணிக்க வாசக, வாட்டம்னா துன்பம் இல்லாத மாணிக்க வாசக, நின் வாசகத்தை கேட்டபோது, திருவாசகத்துடைய வார்த்தை, ஒரு வார்த்தையை கேட்டபோது கீழாதி பறவைகளும் வெட்டவும் உண்டாரு. பறவைகளில் பாருங்க, சாதி மனுஷனில் வந்து சாதி இல்லைன்னு சொன்னவர் பறவையில் போய் ஒரு கீழாதி பறவைன்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த பிணந்து இங்கக்கூடிய காக்கைகள், கழுகுகள் இருக்குல்ல, பிணத்தை குத்திக்கல, அவை எல்லாம் கீழாதி பறவைகள் இருந்தார். இந்த பழத்தை மட்டும் உண்ணக்கூடிய சைவ பறவைகள் இருக்குல்ல, கிளி, பச்சை கிளி, இந்த மாதிரி குருவிகள் எல்லாம் அந்த தானியங்களை திங்கும், பழங்களை திங்கும், அதெல்லாம் உயர்சாதி பறவைங்க. அப்போ இதுதான் சொல்கிறாரு, அந்த கீழ்சாதி அந்த பிணந்த நிலையுடைய கழுகாக இருந்தாலும் கூட திருவாசகத்தை கேட்டால் அது மேலே ஒரு ஈர்ப்பு வருவான், வேட்டம் வரும்ன்றது. பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டம் வரும்னா, பொல்லா விலங்குகள்னு சொல்கிறார். பொல்லா விலங்குகள்னு சொன்னாக்கா இப்போ எதுனா காட்டில் வாழக்கூடிய புலி, சிங்கம், இந்த கரடிகள்லாம் பொல்லாத விலங்குகள், இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடக்கூடியவர். வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள், நம்ம வளர்க்குறோம்ல சாதுவான மிருகங்கள், புல்லை மட்டும் தின்னு விட்டு சைவத்தை சாப்பிடும், அதெல்லாம் நல்ல விலங்குகள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொல்லா விலங்குகள் சிங்கம் புலி கரடி கூட மாணிக்கவாசருடைய திருவாசத்தை கேட்டால் அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும்னா,
ஆறறிவு படித்த மனிதனாக இருக்கக்கூடிய எனக்கு எந்த அளவிற்கு திருவாசகத்தின் மீது பற்று வரும், நான் இன்படைதல் வியப்பல்லவேன் பாடுறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு கவித்துவம், ஒரு புலமை, அது ஏகப்பட்டது இருக்குங்க பாட்டு. ஆரை எதை நம்ம சொல்ல முடியும் அதில்? அப்பா அப்பப்பா வா, அதுமாரி வான் கலந்த மாணிக்க வாசி எல்லாம் சொல்லுவாங்க. நின் வாசகத்தை நான் கலந்து வாழுங்கால் நற்கருப்பன் ஜாட்டியின்லே தேல் கலந்து பால் கலந்து சிழுங்கணி தீஜீவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இணைப்பது அப்படிம்பாரு. தேன் படிக்க அவதானது திருப்பாட்டை நான் படிக்கும் என்னை நான் மறைவினை நான் ஒன்றோ பிடிக்கும் என் ஊன் பிடிக்கும் உளம் பிடிக்கும் உயிர் பிடிக்கும் பாரு. அதுக்கப்புறம் போடுவார் உயிருக்கு உயிரும் தான் படிக்கும்னாரு. அங்கே தான் நான் ஆடி போயிட்டேன். அதாவது திரு சுந்தருடைய திருப்பாட்டை படிக்கும்போது என் ஊன் படிக்கும், என் உடம்புலாம் படிக்குமா, என் உளம் படிக்கும், மனசு படிக்கும், உயிர் படிக்கும்னு சொல்லுவார். என் ஆன்மா கூட படிக்கும்பாரு. அதுக்கப்புறம் போய் உயிருக்கு உயிரும் தான் படிக்கும் பாரு. என்னடா அது உயிருக்கும் உயிரும் தான் படிக்கும் சொல்கிறார். எதை உயிர் சொல்கிறாருன்னா அந்த உயிருக்கு உயிராக எது இருக்கிறதோ அந்த பொதுவான ஒன்று அதை காமிக்கிறார். அந்த ஜீவாவா அணுவா எதை சொல்கிறார்னு தெரியும், அதுவும் தான் படிக்கும். அந்த அனுபவத்தை எனக்கு தந்த திருப்பாட்டை படிக்கின்ற போது அந்த ஒரு தமிழ் அப்படி ஊட்டெடுத்து ஓடும். ஓடையிலே இலை பாற்றி கொள்ளும் வை கிடைத்த குளிர் தருவே தருநிழை நிழல் கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மணந்த சுகந்த மனமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றி மின்காற்றில் விளை சுகமே சுகத்தில் ஊறும் பயனே ஆடையிலே இணை மணந்த மனவாளா அம்பலத்தை ஆடும் அரசே என் அலங்கள் அணிந்த அலங்கள்லாம் மாலை என்னுடைய சொல் மாலையை போட்டுக்கோ. நிறைய பாடல்கள் நான் நிறைய இலக்கிய கூட்டங்களில் பேசும்போது வள்ளலாரி அருட்பா நிறைய சொல்லுவேன். சன்மார்க்க கூட்டங்களில் போகும்போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாடல் தேவையோ அதை நான் சொல்கிறது உண்டு. டாக்டர், இப்போ இருக்கிற சமூக ஊடகத்தில் காலையில் திறந்தால் மார்கழி மாதத்தில் உங்கள் ஃபேஸ்புக் லைவை பார்க்குறது எங்களை போன்ற நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பழக்கமான விஷயம். ஏன்னா பக்தி இலக்கியத்தில் தொடங்கி நீங்கள் மார்கழியில் பக்தி இலக்கியங்கள் பேசுறது, தொடர்ந்து திருவருட்பாவை ஒரு இயக்கம் போல் நீங்கள் செயல்பட்டு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வள்ளலார் ஏற்படுத்த பாதிப்பாக நீங்கள் பார்ப்பது என்ன டாக்டர்? உள்ளபடி நான் வந்து 1999 தான் முத போதோ இவர் மேலே எனக்கு ஈடுபாடே வருது. வடலூரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன் தவிர ஆனால் ரொம்ப ஆழமாக தெரியாது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு புத்தகத்தை மாப்போசி எழுதியிருக்கிறார். சாகித்ய அகாடமியுடைய விருது பெற்ற நூல் அந்த நூல். 1999 திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய லைப்ரரி கிளை நூலகத்தில் இந்த புத்தகத்தை என்னுடைய கிளினிக்கில் ஒரு பையன் எடுத்து வந்து தரான். படிக்கும்போது ஒரு 500 பக்கம் உள்ள புத்தகத்தை படித்தப்போ எனக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு மெய் செலுத்தி விட்டேன். இப்படி ஒரு ஞானி தமிழ்நாட்டில் தோன்றினாரா ஆச்சரியமாக இருக்குது. திருவள்ளுவருக்கு முன்பாக பிறகு திருமூலருக்கு பிறகு இந்த மாதிரி பெரிய வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபுன்னு அவர் சொல்லுவார். அதில் இப்படி இந்த மாதிரி ஒரு கருணையோட இப்படி ஒரு சமத்துவத்தை அது சமுதாய சீர்திருத்தத்தை அவர் வந்து ஒரு பன்முக ஆற்றலாளர். அவர் ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க, ஆல்ரவுண்டர். இப்போ எப்படி எழுதுறதில் பேசுறதில்ல கட்டுரையாடுறதில் எல்லாத்துலேயுமே அதுமாதிரி ஒரு சித்த மருத்துவர், பல நோய்களை தீர்த்து வைத்திருக்கிறார், மக்களை கவர்ந்திருக்கிறார், எளிய முறையில் பழகியிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரோடய சிம்பிளிசிட்டியாக இருக்கிறது. எல்லோரும் காவி உடை கட்டிக்கிட்டு இவர் மட்டும் ஒயிட் ட்ரெஸ் போட்டது, எல்லோரும் செருப்பு போடாமல் நடந்தப்போ அவர் மட்டும் ஒரு ஆர்காட்டை சோடு செருப்பு போட்டு நடந்து போனது. இப்போ அப்படி பார்க்கின்ற போது அவர் மேலே ஒரு தனி ஈடுபாடு வந்துருச்சு. அப்புறம் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் சுத்த சன்மார்க்கம் என்ற அந்த சாரம் கொடுத்தது, இவர்களெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு துறவியாக, ஒரு புரட்சி துறவியாக எனக்கு தெரிஞ்சார் வள்ளலார். அப்படி பார்க்கின்ற போது எனக்கு அவர் மீது ஒரு தனி லைப்பு. இவரை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல். இவரை பற்றி சரியாக தெரியாமல் தமிழ்நாட்டு மக்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளோ சாமியார் வந்துட்டாங்க, ஆனால் அந்த சாமியார் உனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இவர்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தமிழனாகி நாம் தான் சிந்திப்பாகும். இவர்கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இவர்கிட்ட கிடக்குது, எல்லாமே கொட்டி கிடக்கு. ஞானம் அது வந்து பரந்த ஞானம் இவர்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட இருக்குது எளிமை. நீங்கள் சொன்னீங்க காட்டுயிர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன், கால் மேல் இப்படி கால் மேல் கால் வைக்கவும் பயந்தேன், பாட்டு அயல் கேட்கவும் பயந்தேன், பஞ்சனை மேல் படுக்கவும் பயந்தேன்னு ஒரு சிம்பிளாக இருந்திருக்காரு. கடைசி வரையில் ரெண்டு வெள்ளாடையை அடிந்து கொண்டு ஒரு குடிசையெல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஞானிகளெல்லாம் நீங்கள் மறந்து விட்டார்கள். இப்படி உட்காந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுற வா வாங்க வாங்கோ நான் தான் கடவுள் நான் தான் அவர் சொன்னார். சி இந்த மக்கள் வந்து எது கடவுள்னு தெரியாமல் என்னை கடவுள்னு சுற்றுறாங்களே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னாரு. நான் ரொம்ப கூச்சப்படுறேன்னு சொன்னாருங்க. சத்தியம் அந்த வார்த்தை அப்படியே இருக்குங்க, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறாரு, என்னை சாமிகள்னு அழைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமாக இருக்குது. என்னை சாமிகள்லாம் சொல்லாதீங்க, ஐயோ என்னையா அது, என்னை போய் சுவாமிகள்னு சொல்கிறீங்களே அப்படின்றாரு. இந்த மாதிரியே யாருங்க சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் அவர்கிட்ட இருந்த சிம்பிளிசிட்டி எனக்கும் அந்த எளிமை அது இயற்கையாக எனக்கு இருக்குது. அவர் படித்ததுக்குன்னு இல்லை, அதே மாதிரி நாம் யார் சாதாரண ஆள் தான். நம்ம ரொம்ப சாதாரண ஆள் மனுஷனாக பார்த்துட்டு எல்லோரும் நாளைக்கே வந்து போனால் எல்லோரும் ஒன்று தான். செத்து போனாக்கா ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே உடம்பு நார ஆரம்பிச்சிடும்ல, அதை சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ வந்து அவர் எனக்கு பார்க்குன்ற போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு துறவியாக
கண்ணுக்கு தெரிகிறார். அதனால் அவருடைய புகழை நாங்கள் பேசுவோம். உங்களுடைய சொந்த கிராமத்தில் வள்ளலாருக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க டாக்டர், அந்த அமைப்பை பற்றி சொல்லுங்கள். அந்த அமைப்பு எந்த எப்படி நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்க, அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, வள்ளலார் தமிழ் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உருவாக்கினேன். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வள்ளலாரின் மாணவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அவர் கொண்டு சேர்க்க வேண்டும், இளைஞர்கள் மத்தியில் என்றால் நிறைய இளைஞர்களுக்கு அவர்களுடைய கவனமெல்லாம் வேறு மாதிரி போகுது. நீங்கள் சினிமா அது இது இப்போ யூடியூபு ஃபேஸ்புக்கு ஏகப்பட்ட ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும். அது வள்ளலாரை பற்றி தெரியாமல் இருக்காங்க, ஏதோ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு நம்ம படிக்கும்போது இப்போ திருவிழா பாட்டு படிச்சிருப்போம், தேனாய் தீமழமாய் சுவைசே இருக்கிறம்பாய் அமுதம் தானாய் இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய் காலான வாய்ப்புணலாய் அதில் வாய்ப்புவியா யானாய் தந்தனையே அருள் ஆரம்பம் தொடங்கினு ஆறாவதுல எனக்கு மனப்பாட பகுதி பாட்டு யார் எழுதுனா ராமலிங்க அடிகள்னு வரும். அதை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சிந்தனையாளர், ஒரு முன்போக்கு சிந்தனையாளர், இவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர், இவ்வளவு அருமையான கருத்துக்களை சொன்ன இவரை இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு போகணும் ஒன்று. அடுத்து பெண்கள் மத்தியில் கொண்டு போகணும், பெண்களுக்கும் நிறைய தெரியாது. அவருக்கு வழிபாடு என்றால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோமா, ஒரு 100 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணோமா, நமக்கு நம்ம சாமி நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து வச்சுட்டார், 100 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணிட்டு 20 ரூபாய் குண்டியில் போட்டால் 120 ரூபாயில் ஹோல் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதே அவருக்கு சரியான பயிற்சி இல்லை. இன்ப துன்பத்தை சமமாக எவன் பார்க்கிறானோ அவன் தான் ஆன்மீகவாதி. இல்லைபடி இன்பம் எனக்கு தான் இப்போ உட்காந்துருக்கேன்னா எனக்கு இத்தனை இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்குங்க. இந்த நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்குன்னா அடுத்த நிமிஷம் எப்படி பண்ணி எனக்கு தெரியாது. ஆனால் ரெண்டுத்தையும் எவன் சமமாக பார்க்கறானோ அதுதான் ஆன்மீகம்னு சொல்லி கொடுக்கணும். குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் ஒருத்தன் இருக்க மாட்டான், கடன் பிரச்சனை இல்லாமல் எவனும் இருக்க மாட்டான், எந்த பிரச்சனையும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒன்று எவனே கிளங்க உலகத்தில் சந்தோஷமான எவனே சொல்ல மாட்டான், எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குமா. அப்போ அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பக்குவத்தை வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய வள்ளலார் தமிழ் மன்றத்தில் அதை ஆரம்பித்தேன். நல்ல பேச்சாளர்கள் உருவாக்க வேண்டும், ஒரு களம் அது ஒரு தளமாக எங்களுடைய அமைப்பில் பேச்சு போட்டிகள் நடத்துவது, கட்டுரை போட்டிகள் நடத்துவது, மாணவர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுக்கு பரிசு வழங்குவது அப்படிங்கிற போது அவர்கள் வள்ளலாரை பற்றி ஒரு தலைப்பை கொடுக்கின்ற போது அவர்கள் போய் தேடுவார்கள், புத்தகத்தை போய் எடுப்பாங்க, அவங்க வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, ஏதாவது ஒரு அருட்பா அவனுடைய கண்ணில் கூட அந்த அருட்பாவில் ரெண்டு வரையும் அவன் சொல்லுகின்ற போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்போ தான் அந்த வள்ளலார் தமிழ் மாற்றம் ஒன்று தமிழ் வளர்ப்பது, இன்னொன்று சந்தமார்க்க சிந்தனையை சமுதாயத்தில் விதைப்பது. அந்த இரண்டு காரணங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட அந்த தமிழ் மன்றத்தில் ஆசிரியர்கள் நிறைய பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ஒருத்தரும் டாக்டரோட என் ஃப்ரெண்ட்ஸோட ஆசிரியர்கள் தான் அதிக ஃப்ரெண்ட்ஸ். தமிழால் ஒன்றிணைந்தோம், கோப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்கள் வள்ளலார். அந்த வள்ளலார் மன்றம் கூடுகின்ற போது மகிழ்ச்சியாக கூறி எல்லாம் அளவாகலாம் தமிழ் பேசுவோம், திரும்பி பிரிகின்ற போது திரும்ப அடுத்து எப்போ நம்ம கூடுவோம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு பிரி ரொம்ப. அந்த மாதிரியான கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் டாக்டரை விட தமிழால் இருந்த அளவுக்கு அவர்களோடு சேர்ந்து அந்த அமைப்பை உருவாக்கிக்கிறேன். எனக்கு வந்து அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. இப்போ நான் சென்னை வந்த பிறகு அந்த அமைப்பு கொஞ்சம் தொய்வு விழுந்திருக்கு, ஊருக்கு போகும்போது ஏதோ ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கேன். நிறைவா டாக்டர், வள்ளலாருடைய மறைவு, அதாவது அவருடைய மறைவு வந்து சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து ஜோதியில் கலந்து விட்டார், அவர் பார்க்கிற அந்த ஒளியிலே அவர் கரைந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இல்லை அப்படி இல்லை, அவருடைய மறைவு என்ன தான் டாக்டர் அவருடைய மறைவு? இது வந்து இன்னும் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் உங்களுக்கு வந்து நிறைய ஞான சம்பந்தத்துக்கு சமாதி கிடையாது. ஞான சம்பந்தர் எப்படி மறைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஜோதியில் வந்த ஆச்சாலபுரத்தில் தன்னுடைய திருமணத்தில் ஜோதியில் கறந்தார், திருமணத்திற்கு வந்து வந்தவர்கள் எல்லாரும் அதில் கலந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அது வந்து ஒரு சித்தி, அவர் ஆடிச்சிட்டாரு, அவருக்கு உடம்பு கிடையாது, உடம்பு வந்து பூமியில் விழவில்லை ஞானசம்பந்தருக்கு. சுந்தரருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை யானையில் தைராயிட்டு போனார், அவருடைய உடம்பு இங்கே விழவில்லை, அவருக்கு சமாதி கிடையாது. அது மாணிக்க வாசகரும் கிடையாது, வெளியில் தில்லை வெளியிலே தான் கலந்தாருன்னு சொல்லுவாங்க. தில்லை வெளியிலே போய் உள்ளே போனார் இருந்தால் கலந்து விட்டாருமாங்க. வைணவத்திலே ஒரு சில பேருக்கு இப்போ சமாதி கிடையாது, ஆண்டாளுக்கு எங்கேயோ சமாதி இருக்கா, திருத்தொண்டருக்கு இவருக்கு இருக்கா, நிறைய பேருக்கு ஒரு ஆழ்வாக இருக்கார், அவருக்குலாம் சமாதி கிடையாது. அதே போல் வள்ளலாருக்கும் வந்து சமாதி கிடையாது. உடம்போட உத்தேக சித்தி என்பார்கள், சுத்த தேகம் பிரமேக தேகம் ஞான தேகம் என்பார்கள். பொண்ணு உடம்பு உடம்பை பொண்ணாக மாற்றுவது, அப்புறம் ஒலி உடம்பு லைட் பாடிம்பாங்க சவுண்ட் பாடிப்பாங்க, அதுக்கு பேர் வான் உடம்பு என்று சொல்லுவார்கள், வெளி உடம்புன்னு சொல்லுவார்கள். அதாவது உடம்புடைய டென்சிட்டியை வந்து குறைச்சிட்டே வருது குறைச்சிட்டே வருது, அது வந்து ஆன்மீகத்தில் ஒரு பக்குவமான நிலை. நிலைக்கு போன பிறகு இந்த உடம்பை உடம்போடு சேர்த்து உயிரையும் சேர்த்து கொண்டு போய் மறைந்து பஞ்சபூதத்தோடு கலப்பது என்பது ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் நெய்வேலியிலே ஒரு முறை உரையாற்றிய போது ஒரு வரி சொன்னார், அவர் பெரிய அறிவியல் அறிஞர் என்பதற்காக இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன்.
இந்த பகுதியில் வாழ்ந்த நெய்வேலி பக்கத்தில் தான் 10 கிலோமீட்டர் தான், இந்த பகுதியில் வாழ்ந்த ராமலிங்க சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானி தன்னுடைய உடம்பை காஸ்மிக் கிரேஸாக மாற்றிக்கொண்டு வெளியில் கலந்தார்னு சொல்லியிருக்காரு. காஸ்மிக் கிரேஸாக மாற்றி விட்டார், உடம்பை வந்து காஸ்மிக் கிரேஸாக மாற்றிக்கிட்டு ஒளி உடலாக மாற்றிக்கொண்டு யார் இன்விசிபிள் பாடி மாங்க. அவர் கடைசி காலத்தில் நடந்தப்ப அவருடைய கால் தடம் வந்து இதில் படாத மண்ணில் நடந்து போனால் நம்ம பாதம் பதியதில்ல, பாதம் பதியாதான், ஏன்னா லைட் பாடி, உடம்பு உடம்பு தக்க மாதிரி இருக்குமா. ஃபோட்டோ எடுத்திருக்காங்க கடைசியில், கடைசி காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோட்டோவில் வந்து உடம்பே உள்ள டிரான்ஸ்பரண்ட் பாடி ஆயிடுச்சு, ஒளி ஊடுருவிடுச்சு, ஒளி போட்டுக்க ட்ரெஸ் மட்டும் தெரியுது, முகம் தெரியல, எதுவுமே தெரியல, ட்ரெஸ் மட்டும் தெரியுது, உடம்பு பகுதியே தெரியவில்லை. வேலூரில் பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு பெரிய ஸ்டுடியோக்காரன் தான் எடுத்துக்கிறேன். 3-4 தடவை ட்ரை பண்ணி பார்த்தப்போ உடம்புல வந்து உடம்பு ஃபோட்டோவே பிடிக்க முடியல. இப்போ ஆதாரபூர்வமான சில நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, அதை நம்ம வந்து மறுத்து விட முடியாது. உத்தேக சக்தி என்பது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். எங்கே அந்த இடத்துல எந்த தடையும் கிடைக்கல, நிறைய சர்ச்சைகள் சொல்லுவாங்க, அங்கே அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இங்கிலீஷ்காரனே போயிட்டு அதுக்கப்புறம் மறைந்த பிறகு அந்த ரூமுக்கு போயிட்டு கதவை திறந்து பார்த்தபொழுது அங்கே இருக்க ஒரு தெய்வீக மனம் தான் கவர்ந்திருக்கிறது. அங்கே ஒரு கொலை செய்யப்பட்டதற்கானவோ அல்லது தற்கொலை நடந்ததற்கானவோ எந்த தடையும் எதுவுமே கிடைக்கவில்லை என்பதுதான் தீர்ப்பாக முடிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஏனென்றால் அதாவது மெய்ஞானம், விஞ்ஞானத்தை தாண்டியது மெய்ஞானம், என்னால் இப்படி தான் பதில் சொல்ல முடியும். விஞ்ஞானம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் விஞ்ஞானம், கண்டுபிடிக்கப்படாமல் எது எது மறைந்து கிடக்கின்றதோ அதெல்லாம் மெய்ஞானம். இப்போ எது கொரோனாவுக்கு ஒரு அளவு மருந்து கண்டுபிடிக்கல, வேக்சின் கண்டுபிடிக்கல, அது மறைந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வேக்சின் கோவிஷீல்டு கோவேக்சின் போட்டதுக்கப்புறம் அது வந்து விஞ்ஞானம் ஆயிடுச்சு. அது மறைந்துருக்க வரல, அது மெய்ஞானமாக தான் இருக்குது. அப்படி வந்து வள்ளலார் பார்த்துன்னா அவருக்கு அந்த வித்தை தெரிஞ்சிருக்காது, அவர் போயிட்டார், அவர் மறைந்து கொண்டார். நீ அந்த நிலையை அடைய வேண்டுமானால் அவர் மாதிரி வாழணும், முதல்ல அந்த இறக்கம் மட்டும் இருந்தால் தானே, அந்த இறக்கத்தில் கொஞ்சமாக இருந்தால் தான் நம்ம அதை பற்றி யோசனை பண்ண முடியும். அப்போது இருக்கலாம், மறுக்க முடியாது, அப்படிதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி டாக்டர். வள்ளலாரை பேசுகிற போது நீங்களே ஒரு குழந்தை வள்ளலாராய் மாறி எங்கள் நேயர்களுக்காக நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. உங்கள் நேரத்திற்கும் உங்கள் வாய்ப்பிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் டாக்டர். என்ன நேயர்களே, இன்னொரு வரலாற்று முக்கியமான தினத்தில் உங்களை சந்திப்பதோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை வழங்குபவர் Dream Alliance. வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பிரஸ் செய்தால் எங்கள் சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம்.